திருச்சிற்றம்பலம் தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமானருடைய திருக்கழிக்குன்றத்து திருத்தாண்டக பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு அப்பர் பெருமான் திருவான்மையூர் வருகிறார். அங்கு அவர் பாடிய திருக்குறுந்தொகை பார்க்க போகிறோம். 5ஆம் திருமுறை 82வது பதிகம். தலத்து இறைவன் மருந்தீஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி. இது சென்னை மாநகருடைய ஒரு பகுதி, கடற்கரை கோயில். தேவர்கள் அமிர்தத்தால் இலிங்கம் செய்து பூஜித்த அற்புதமான தலம். இதன் காரணத்தினாலேயே இறைவனும் மருந்தீசர் என பெயர் கொண்டார். லிங்க திருமேனி வடபால் சற்றே சாய்ந்து உள்ளது. இறைவன் திருமேனியில் பசு ஒன்று பால் சுரிந்து அபிஷேகம் செய்த பொழுது பட்ட குளம்பின் சுவடினை சிவாச்சாரியா துணை கொண்டு நாம் காணலாம். இறைவன் மேற்கு திசை பார்த்துள்ளான். வன்மீகநாதர் பூஜித்த தலம் இது. முதல் பாடல். விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டர் நாயகன் தன்னடி சூழ்மீன்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு செயற்பொழில் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், மாந்தீர் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் வினைகள் நீங்க வேண்டுமானால் நன்கு மலர்ந்த செழுமையான மலர்களை கொண்டு விரைந்து சென்று விண்ணவத் தலைவனான ஈசனை, வண்டுகள் சூழ்ந்துள்ள பொழில்கள் நிறைந்துள்ள திருவான்மியூர் பிரானின் சேவடியை அடைவீர்களாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டர் நாயகன் தன்னடி சூழ்மீன்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திரும் வண்டு சேர் பொழில் வான்மியூர் ஈசனே. இப்போ 2வது பாடல். பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர் மருளும் மாந்தரை மாற்றி மயக்கறுத்து அருளுமா வல்ல ஆதியா என்றலும் மருள் அறுத்திடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், பொன் பொருள் மீது நீங்கள் கொண்ட பற்றும் சுற்றியுள்ள சுற்றத்தார் மீது காட்டும் அருளும் பொய் நெறியில் பற்று கொண்டு விளங்குவதும் ஆகிய இவை நற்கதி வழிகாட்டுவன ஆகாது. அஞ்ஞானத்தில் மூழ்கி மயங்கிய மக்களை மீண்டும் பெருஞானம் வாங்கவல்ல ஆதி பெருமானே என்று பெருமானை போற்றி வழிபட்டால் அவர் அருள் புரிவார். இவரே திருவான்மியூர் உரையும் இறைவனாவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர் மருளும் மாந்தரை மாற்றி மயக்கறுத்து அருளுமா வல்ல ஆதியா என்றலும் மருள் அறுத்திடும் வான்மியூர் ஈசனே. இப்போ 3வது பாடல். மந்தமாகிய சிந்தை மயக்கறுத்து அந்தமேல் குணத்தானை அடைந்து நின்று எந்த ஈசன் என்று ஏத்திர வல்லிரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், மந்த நிலை கொண்ட சிந்தையின் மயக்கத்தை போக்கி முடிவிலா குணம் கொண்ட பெருமானை அடைந்து எம் தந்தையே ஈசனே என்று வழிபட வான்மியூர் பிரான் வெளிப்படுவான். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மந்தமாகிய சிந்தை மயக்கறுத்து அந்தமேல் குணத்தானை அடைந்து நின்று எந்த ஈசன் என்று ஏத்திர வல்லிரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே. இப்போ 4வது பாடல். உள்ளம் உள்கலந்து ஏத்த வல்லாருக்கு அலால் கள்ளம் உள்ள வழி கசிவான் அலன் வெள்ளமும் அறவும் விரவும் சடை வள்ளலாகிய வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், கங்கையும் அறவும் சடைமுடியில் கலந்து விளங்கும் வள்ளல் வான்மியூர் பெருமான். அவர் உள்ளம் கசிந்தூருகி போற்றி வணங்கும் மெய்யன்பர்களுக்கு அல்லாமல் பொய்த்தன்மை கொண்டு விளங்கும் மக்களிடம் இணங்கி கலக்காதவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். உள்ளம் உள்கலந்து ஏத்தவல்லாருக்கு அலால் கள்ளம் உள்ள வழி கசிவான் அலன் வெள்ளமும் அறவும் விரவும் சடை வள்ளலாகிய வான்மியூர் ஈசனே. இப்போ 5வது பாடல். பணம்கொள் பாம்பரை பால்மதி சூரியை வடங்கொள் மென்முலை மாதொரு கூரனை தொடர்ந்து நின்று தொழுது எழுவார் வினை மடங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், படத்தையுடைய பாம்பினை உடையவரும் பால் போன்ற வெண்மையான சந்திரனை சூடியவர் சிவபெருமான். மாலைகள் கொண்ட செம்பாதியில் மென்முலை உமையம்மையை தம் திருமேனியில் கொண்டு மங்கை பங்கனாக விளங்குபவர் இப்பிரானே திருவான்மியூர் ஈசனாவார். இவரை தொடர்ந்து வந்து தொழும் அன்பான அடியார்களுக்கு முன்னே வந்து நின்று அருள் புரிவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். படம்கொள் பாம்பரை பால்மதி சூடியை வடம்கொள் மென்முலை மாதொரு கூரனை தொடர்ந்து நின்று தொழுது எழுவார் வினை மடங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே. இப்போ 6வது பாடல். நெஞ்சில் ஐவர் நினைக்க நினைக்குறார் பஞ்சின் மெல்லடியால் உமை பங்க என்று அஞ்சி நான்மல தூவி அழுதிரேல் வஞ்சம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், நெஞ்சமே ஐம்புலன்கள் என்னை ஆட்படுத்தி பெருமானை நினைந்து போற்றி புகழுமாறு புரியவில்லையே என வருந்தற்க. உமையை பாகம் கொண்ட பிரானை போற்றி மலர் வழிபாடு ஆற்றி உள்ளம் கசிந்து உருகுமாறு அழுதால் அக்குற்றத்தை தீர்த்து வைப்பவர் வான்மியூரில் விளங்கும் ஈசனே ஆவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். நெஞ்சில் ஐவர் நினைக்க நினைக்குறார் பஞ்சின் மெல்லடியால் உமை பங்க என்று அஞ்சி நான்மல தூவி அழுதிரேல் வஞ்சம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. இப்போ 7வது பாடல்.
நுணங்கு நூலையன் மாலும் அருகிலா குணங்கள்தான் பரவி குறைந்து உக்கவர் சுணங்கு பூண்முளை தூமொழியார் அவர் வணங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், நுண்ணிய நூல் பல கற்றும் உணர்ந்தும் உள்ள பிரமனும் திருமாலும் அறியும் வல்லமையற்ற பேரொரு குணங்களை பரவி பசலை படர்ந்த பூண்களை உடைய கொங்கைகளையும் தூய மொழிகளையும் உடைய மகளிர் வணங்க வான்மியூர் பெருமான் நின்றிடுவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நுணங்கு நூலையன் மாலும் அருகிலா குணங்கள்தான் பரவி குறைந்து உக்கவர் சுணங்கு பூண்முளை தூமொழியார் அவர் வணங்க நின்றிடும் வான்மியூர் ஈசனே. இப்போ எட்டாவது பாடல், ஆதியும் அரணாய் அயன் மாலுமாய் பாதி பெண்ணுரு ஆய பரமன் என்று ஓதி உள்குழைந்து ஏத்தவல்லார் அவர் வாதை தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், திருவான்மியூர் இறைவன் முதலாகிய மூர்த்தி அரணும் அயன் மால் ஆயவன் செம்பாதி பெண்ணுருவாகிய பரமன் என்று கூறி உள்ளம் குழைந்து போற்ற வலிமை உடையவர்களின் இடர்களை தீர்ப்பான். பாடல் மறுபடியும் பார்ப்போம். ஆதியும் அரணாய் அயன் மாலுமாய் பாதி பெண்ணுரு ஆய பரமன் என்று ஓதி உள்குழைந்து ஏத்தவல்லார் அவர் வாதை தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. இப்போ ஒன்பதாவது பாடல், ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், ஒன்பது வாயில்களை கொண்ட ஓட்டை மாடம் இவ்வுடம்பு. இது நிலையற்றது. உடலிலிருந்து உயிர் நீங்கியதும் உடலை இடுகாட்டில் வைத்து தீயிட்டு எரிப்பர். இந்நிலையை இவ்வுடம்பு அடையும் முன் திருவான்மியூரில் உறையும் சிவனாரின் திருவடியை சரணடைந்து மலர்தூவி போற்றி வணங்கி திருக்கோயிலை வலம் வருவீராக. அவர் நம் இடரை களைவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டின் நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். பாரமாக மலையெடுத்தான் தன்னை சீரமாக திருவிரல் ஊன்றினான் ஆர்வமாக அழைத்து அவன் ஏத்தலும் வாரமாயினான் வான்மியூர் ஈசனே. பாடலுடைய பொருள், பெரும் சுமையான கையிலேயே எடுக்கலுற்ற ராவணனை அம்மலையின் கீழ் தன் கால் ஒரு விரலால் அடர்த்தியவர் சிவபெருமான். பின் அவ்வரக்கன் அன்பு கொண்டு இறங்கி வணங்கி போற்ற அருள் செய்த பிரான் திருவான்மியூர் இறைவனே. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பாரமாக மலையெடுத்தான் தன்னை சீரமாக திருவிரல் ஊன்றினான் ஆர்வமாக அழைத்து அவன் ஏத்தலும் வாரமாயினான் வான்மியூர் ஈசனே. இன்னைக்கு அப்பர் பெருமான் அருளிய திருவான்மியூர் திருக்குறுந்தொகை பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.